நோன்பு யாருக்கு கடமை? நோன்பு ஹை நோன்பு பொறுத்தவரையில முதலாவதாக நோன்பு கடமை என்று சொல்லின பொழுது அஞ்சு நிபந்தனைகள் இருக்கிறது. முதலாவதாக முஸ்லீமாக இருக்க வேண்டும், ஒருவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும், காஃபிர்களுக்கு நோன்பு கடமை இல்லை. அதே மாதிரி முக்கல்லஃப், நல்ல ஒரு பருவ வயது அடைந்தவராக புத்தி சுவாதீனம் உடையவராக சிறு பிள்ளைகளுக்கோ அல்லது பைத்தியகாரர்களுக்கோ அல்லது சுயநினைவற்றவர்களுக்கோ அதாவது புத்தி பேதலித்தவர்களுக்கு நோன்பு கடமை இல்லை. அதே மாதிரி வந்து முசாஃபிர்கள் பிரயாணிகளுக்கு கடமை இல்லை, நம்ம வீட்டில் இருக்க வேண்டும். அதே மாதிரி வந்து அதாவது நோய்களிலே முடியாது என்று நமக்கு முடியாது, அதாவது அவருக்கு நோன்பு பிடித்தால் அதுக்கு சக்தி உள்ளவராக இருக்க வேண்டும், பிடிக்கவே முடியாது, பிடிச்சா மரணித்துடுவார் அப்படி பல பேர் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பெண்களை பொறுத்தவரை அவர்கள் ஹைது நிஃபாஸ்ல இருந்து மாதவிடாயில இருந்து அதே மாதிரி குழந்தை பேர் உதிர அந்த காலத்தில் இருந்து அவர்கள் விடுபட்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த கட்டத்தில் வந்து நோன்பு பிடிப்பது என்பது அவர்களுக்கு ஹராம், அதுல வந்து நம்ம வந்து நோன்பு பிடிக்க முடியாது. அப்ப எனவே இந்த நிபந்தனைகள் பூர்த்தியாகின்ற பட்சத்திலே நாம் நோன்பு பிடிக்க வேண்டும், நமக்கு நோன்பு கடமையாக ஆகிவிடுகிறது.